அன்னை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை வணங்கிக் கொண்டு நம் சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாங்கா வேர்ல்ட் யூடியூப் சேனல் வழங்கும் பெருமை மிகு தேவாங்கா இந்த பதிவில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நம்ம தேவல மகிழ்ச்சியோட 7வது அவதாரமான தேவதாசமயன் அவதாரத்தை பற்றி தான். அவதார வரலாற்று தொடர்ச்சியை பார்ப்போம். அப்படியே தேவாங்கர் வம்சாவளி வரலாற்றையும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ கதைக்குள்ள போவோம். ஒரு நாள் பரம்பொருளான பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் தேவதாசமையனோட இல்லம் எழுந்தருளி, தேவதாசமையா, உனக்கு இட்ட பணியை நீ சிறப்பாக செய்து எங்கள் மனம் குளிர வைத்தாய். மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு கைலாயம் வருக என்றும், ஏகோராமனுக்கு ருத்ரன் என்ற மகனும் ருத்ரனுக்கு காலசேனன் என்ற மகனும் பிறப்பார்கள் என்று வரம் தந்து மறைஞ்சாங்க. பிறகு தேவதாசமையனும் தேவதத்தையும் அனைவரையும் வரவழைச்சு ஏகோராமனுக்கு பட்டம் சூட்டி ஆச்சாரிய அபிஷேகம் செஞ்சு வச்சாங்க. பின்னர் சிவ தியானத்தில் ஈடுபட்டு சிவசாயுஜ்யம் பெற்று கைலாயம் சேர்ந்தாங்க. இப்படியாக தேவல மகரிஷியோட 7வது அவதார வரலாறு நிறைவாகுது. குறிப்பு: கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இரண்டு மாநிலங்கள் இணையும் இடத்துல குல்பர்கா மாவட்டம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. இங்கு மதனூர் என்னும் ஊர்ல தேவலரின் கடைசி அவதார புருஷரான தேவதாசமையன் வாழ்ந்த இடமாக சொல்லப்படுது. இப்போ தேவாங்கரின் வம்சாவளி வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம். ஏகோராமனுக்கு சிவபுரான் வரத்தின்படி ருத்ரன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு காலசேனன் என்ற மகன் பிறந்தான். காலசேனனுக்கு துர்கலை என்ற திரிலிங்க தேசாதிபதியின் மகளை மனம் முடிச்சு வச்சாங்க. பிறகு ஆமோத நகரின் அரசாட்சியை ஒப்படைச்சாங்க. காலசேனன் ஆமோத பட்டணத்தை அரசாண்டு கொண்டும் பலவிதமான ஆடைகளை நெய்து கொண்டும் எல்லோருக்கும் கொடுக்கலானா. தர்மத்துடன் அரசாண்ட அவனுக்கு புத்திர சந்தானம் ஏற்படவில்லை. காலசேனன் ஆழ்ந்த சிவபக்தியில் ஈடுபட்டு புத்திர காமோஷ்டியாகம் செய்ததாகவும், இறைவன் அவன் பக்திக்கு மெச்சி 10,000 குழந்தைகளை பிறக்கச் செய்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. இந்த குழந்தைகளுக்கு பிரம்மரிஷிகளாலும் தேவரிஷிகளாலும் பிரம்மோபதேசம், உபநயனம் ஆகியவைகளை செஞ்சு வச்சாங்க. தக்க வயதில் சிறந்த பிராமண பெண்களை மனமுடிச்சு வச்சாங்க. எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த ரிஷிகள் பிரம்மோபதேசம் உபநயனம் செய்தார்களோ அவர்களே அந்தந்த கோத்திரங்கள் ஆனாங்க. கோத்திர பேதங்கள்னால சம்பந்தம் உண்டாச்சு. காலசேனன் தன் மூத்த குமாரன் சூரசேனனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆச்சாரிய அபிஷேகம் செஞ்சு வச்சான். காலசேனனின் மக்கள் சமுத்திரம் போல் பெருகினாங்க. பிரம்மோபதேசம் உபநயனம் செய்து வைத்த பிரம்ம ரிஷிகள் பெயர்களே அவரவர்கள் கோத்திர பெயர்களாக விளங்கியது. குறிப்பு: மற்ற இனத்தாரின் கோத்திரத்திற்கும் தேவாங்கர்களின் கோத்திரத்திற்கும் வேறுபாடு உண்டு. மற்ற இனத்தார் எந்த கோத்திரமோ அவர்கள் அந்த ரிஷிக்கு பிறந்து பின் பெருகியவர்கள். ஆனால் தேவாங்கர்கள் பிறப்பில் தேவாங்கர்களே, ரிஷிகளுக்கு பிறந்தவர்கள் அல்ல. தேவாங்கருக்கு ரிஷிகள் உபதேச குருமார்களே. அந்த ரிஷியின் பெயர்கள் கோத்திரங்களாக மாறியது. காலசேனனுக்கு பிறந்த 10,000 பிள்ளைகளில் 3,150 குடும்ப வம்சங்கள் நாரதரால் வைணவ வழிபாட்டிற்கு வந்தவர்களாக கருதப்படுகிறது. மற்றவர்கள் சிவ வழிபாட்டில் இருந்துவிட்டதாக அறியப்படுகிறது. கன்னட புராணத்தில் கோத்திரங்கள் 1,500 என்று சொல்லப்படுகிறது. வியாசருடைய ஸ்லோகம் 700 கோத்திரங்கள் என்று சொல்கிறது. தேவாங்கரின் புராணம் மிகவும் புனிதமானது. இந்த புராணத்தை கேட்போருக்கும் சொல்வோருக்கும் படிப்போருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனின் அருட்கடாச்சமும் சகல ஐஸ்வர்யங்களும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் திருவருளும் குருவருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. வாழ்க தேவாங்கர், வளர்க தேவாங்கர் புகழ். நன்றி, வணக்கம்.